விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கடையில் போகிறோம். அதை வந்து ட்ரேடிங்கும் பண்ணுறோம். விவசாய சம்மந்தப்பட்ட சிறு சிறு கருவிகள் வாங்கி ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். மற்ற இடத்துல கொடுக்குற விலையில வந்து 50, 100, 500, 1000 மிஷின் ஏற்ற மாதிரி குறைச்சி தரோம். குறைச்ச விலையில் வாங்கி குறைச்ச விலையிலே கொடுக்குறோம். இப்போ பல்வேறு விதமான இப்போ கருவிகள் இருக்குது. 52 சிசி மினி வீடரு, 68 சிசி மினி வீடரு, 52 சிசி பிரஷ் கட்ரு, டூ டோக்கு, 52 சிசி இன்னும் 35 சிசி ஃபோர் டோக்கு பிரஷ் கட்ரு, அப்புறம் விரைவு ஓடும் கருவி, அப்புறமா 68 சிசி ரொட்டேட்டரு, அதனுடைய கியர் பாக்ஸு, அதுக்கப்புறமா 68 சிசிக்குண்டான ரொட்டேட்டரில் மாற்றக்கூடிய வெறும் பல்லு மட்டும், அதாவது ரொட்டேட்டர் பீட் பிளேடு, இந்த மாதிரி பல விதமாக வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். இது வந்து பிரஷ் கட்டரு அன்பாக்ஸு, பிரஷ் கட்டர் அன்பாக்ஸு இதில் பண்ணப்படும், அதாவது பேட்டரியில் ஓடுற மாதிரி இதை நீங்கள் பண்ணியிருக்கோம். பேட்டரியில் மாற்றி உங்களுக்கு ஓட்டி காட்டுறோம். அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அனைத்து விதமான விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் முடிஞ்ச வரையில் நாங்கள் சிதறிங் பண்ணி தரோம். வெளியேன்னா கூப்பிடலாம். ஆ, பார்த்து போட்டுக்க. பாக்கி போய் பாசி போட்டுக்கோ. அப்பப்போ பேக்ரவுண்ட் அப்படியே காட்டுங்க எல்லா பக்கமும். அதாவது பேட்டரியில் ஓடக்கூடிய மின்சாரம், அதாவது பேட்டரியில் ஓடக்கூடிய இன்ஜின் இல்லாமல் பேட்டரியில் மட்டும் ஓடக்கூடிய பிரஷ் கட்டர், இதெல்லாம் முத முறையாக நானே பார்க்குறேன். அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து டூல்ஸ் இருக்கு. இது காடு, பேட்டரியில் ஓடக்கூடிய வந்து காடு சிறுசாக இருக்கு, அதனால் இது வர டூல்ஸும் சிறுசாக தான் இருக்கும். இது ட்ராலியோட வீலு, அதாவது ட்ராலி வீடர். பேட்டரி ச
சார்ஜர் எப்படி பயன்படுத்தணும்னு கேட்லாக் டபுளாக வந்துருக்கு. அப்படியே இப்போ சேர்த்தா சிங்கிள் ஆகிடும். அதாவது இந்த பைப்பை இதுக்குள்ள சொருவி டைட் பண்ணா வெட்டு வெட்டா இருக்கு, அது வந்து ஒன்னா சேர்ந்துடும். இந்த ஓப்பன் ஓப்பனா இருக்குல்ல, இதுக்கு நேரா கொண்டு வந்து எங்க வச்சு பண்றதுனாலும் பண்ணலாம். இது எங்க வேணாலும் நகரும். இதுதான் நினைக்கிறேன், இது எங்க வேணாலும் நகரும். இப்பதான் முத முறையா பாக்குறேன். எவ்வளோ நீளம் வேணுமோ நமக்கு அந்த நீளத்துக்கு இங்கே வச்சு இவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொண்டாந்து பக்கத்தில் வச்சுட்டு இதை உள்ளே ஏற்றிடணும். இது உள்ளே ஏற்றினோம்னா இந்த பீஸும் கப்புல்ட் ஆகிடும். கப்புல்டானது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை டைட் பண்ணால் சிங்க் ஆகும், அதாவது சுருங்கி பிடிக்கும். அதாவது இது நேராக இருக்கணும் நமக்கு. இதுவும் சூரியன் பிடிக்கும், இதுவும் சூரியன் பிடிக்கும். அப்போ ரெண்டாக வந்து வெல்ட் இருக்கிற மாதிரி ஜாயின் கிரிப் ஆகிடும். இது ஆன் ஆஃப் சிக்ஸ் நினைக்கிறேன், இல்லை எனக்கு புரிஞ்சு தான் இதெல்லாம் பார்க்குறப்போ. அதே போல் இந்த கை லிவர் எங்கே வேணுமோ நம்ம ஃப்ளோட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சோப்பு கலராக ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், இதை அமைக்கிட்டு இப்படி திருப்பினா நமக்கு நின்றுக்கும். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு இதை வச்சுக்கலாம். இது சோப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இப்படியும் மடியும். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நமக்கு எது நல்லா வசதியாக இருக்குமோ அதன்படி இதை வச்சுக்கணும். எங்கே வேணுமோ அங்கே நகர்த்திக்கிட்டு அதுக்கும் டைட் பண்ணுறதுக்கு இங்கே லாஸ் இருக்குது. எங்கே வேணுமோ வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் லெவலில் மேனுவலாக டைட் பண்ணிக்கலாம். இது டைப் பண்ணிவிட்டு அப்போ நகராது, ஒரே இடத்துல இருக்கும். நம்ம துடிச்சி பிடிச்சிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ பேட்டரி எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஒரு ஸ்லீப் இருக்கு, என்ன ஒன்று பார்க்குறோம். இது வந்து பேட்டரி 24 வோல்ட்னு போட்டிருக்கு. அதை பற்றி எனக்கு விவரம் தெரியாது. 24 வோல்ட்னு போட்டிருக்கு. இப்போ என்ன போட்டிருக்குது எல்ஐ லியான் பேட்டரி, லித்தியம் பேட்டரி. ஆ சரி, நோ பேட்டரி ரைட்டு. இதை வந்து இதை அமைக்கி பிடிச்சி போய் மாட்டணும். இங்கே பாருங்க, இதை வந்து இதுக்குள்ளே அப்படியே சொருகணும். அதுதான் ப்ரெஸ் பண்ணோடனே தலை ஆகிச்சு. இங்கே இழுத்தா வராது, இங்கே லாக் இருக்குது. இதை அமைக்கி இழுத்தா வராது, அமைக்கிட்டு இழுத்தா வெளியே எடுத்துக்கலாம் சார்ஜ் போடுறதுக்கு.
சார்ஜ் போடுறதுக்கு இதை தனியாக எடுத்துக்கணும். சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் தான் அதோ இருக்கும் சார்ஜர் பின்னு. இல்லை சார்ஜ் பின்னு இதை மட்டும் கழட்டி கொண்டு போயிட்டு சார்ஜ் போட்டாக்கா சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஏறின பிறகு கொண்டாந்து இதில் மாட்டி ஓட்டணும். சார்ஜர் பின்னு இது இங்கே இருக்குது இதில். அப்பப்போ பேட்ரி காட்டுக்குப்பா. போட்டாச்சு. இங்க சுவிட்சு இந்த சுவிட்சு அமைக்கி பிடிச்சிட்டு அப்புறமா போட்டால் தான் ஓடும். சேஃப்டி கேக் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடணும். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியல. சார்ஜ் போடணும் அதை அப்போ ஓட்டுறோம். ஆ ரைட்டுப்பா. இதுக்கு அடுத்தாப்புல ஓட்டோ கண்டிஷன் வந்துருச்சு. இந்த கவரை வந்து மாட்டணும். அதை இதை உள்ளே சொருவிட்டு இந்த ஸ்க்ரூவ் போடணும். ஸ்க்ரூவ் போட்டால் வெளியில் வராமல் இருக்கும். டூல்ஸ் ரெண்டு டூல்ஸ் வந்திருக்கு. அதாவது டூல் கிட்டு இது பேர். ஆ டைப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டூல்ஸ். இது வந்து லெஃப்ட் மறை. சாதாரணமாக லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும். லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் லூஸ் பண்ணால் டைட் ஆகும், டைட் பண்ணால் லூஸ் ஆகும். லெஃப்ட் த்ரெட்டு இது ஒரு டூல்ஸ். அப்புறம் இது ஒரு டூல்ஸ். ரெண்டு டூல்ஸ். இந்த இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதில் வச்சு நம்ம லாக் பண்ணோம். இந்த பாருங்க. சாதாரணமாக ட்ரில்லிங் மிஷின்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். பேக்ரவுண்ட் கம்பி என்ன போடணும். இந்த கம்பி ஒன்று இந்த இது வந்து காடு. ஃபுல்ட்ல போய் கல்ல போய் முட்டாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இது முட்டுறதுக்கு பதிலா இது போய் முட்டோம். அப்ப நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். இது கூட ரெண்டு பக்கம் ரெண்டு காடி இருக்கு. அந்த காடியில போயிட்டு அப்படியே கஷ்டமா இருக்கேன். இந்த காடியில கொண்டு போயிட்டு நம்ம
அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரெஸ்ஸிங் பண்ணால் உள்ள பை லாக் ஆகிக்கும் வரும். அதாவது நம்ம அப்படி போகும்போது இது போய் முட்டிக்கும், அப்போ சுதாரிச்சிக்கலாம். இது பிளேடு போய் முட்டாது. பேக் சைடு ஒரு கார்டு, ஃப்ரண்ட் சைடு பிளேடுக்கு ஒரு கார்டு, பேக் சைடு நமக்கு ஒரு கார்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வீல் வந்து இதுல வரும். நம்ம அதுல 3 வோல்ட்ஸ் இருக்கு, இதுல 3 வோல்ட்ஸ் இருக்கு. கேப் நிறைய வேணும்னா கீழே இறக்கி போடணும், கேப் கம்மியாக வேணும்னா கீழே இறக்கி போடணும். 3 வோல்ட்ஸில் 5 வோல்ட்ஸ்லாம் அந்த வீலை மாட்டிக்கலாம். அப்படியே பேக் கிரவுண்டை காமிச்சிட்டு பாசிங் போடு. இப்படியே ஓட்டணும்னா ஓட்டலாம். இப்படியே ஓட்டுறதுன்னா இது அதாவது இந்த வீல் வந்து இதில் 3 வோல்ட்ஸ் இருக்கு. அந்த 3 வோல்ட்ஸில் நமக்கு எவ்வளோ ஆழம் தேவையோ பண்ணணும். ஸ்கூடோ போட்டு அதை டைட் பண்ணிக்கிறோம். நம்ம இதுவும் டைரக்ஷன் மாத்தலாம். இப்போ வந்து கொஞ்சம் அன்டைரக்ஷனா இருக்கு. இதை வந்து இப்படி அமைக்கிட்டு தூக்கணும். அதே ஆகிய வந்து இதை அமைக்கிட்டு நம்ம மேல தூக்கணும். பாருங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தூக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கா நல்லா இருக்கும். மீட்டிங் காட்டுவா இருக்கு. அமைகி பிடிச்சிட்டு அமைகி பிடிச்சிட்டு போட்டா ஓடும். தரையில ஓடும்போது தரையிலே முட்டாம இருக்கும், போய் செவத்துல போய் முட்டாம இருக்கும். அதை லாக் உள்ள போகல, லாக் ஆகாம இருக்கு. ஆ சரி ரைட்டு. இப்ப வந்து இந்த பக்கத்துல கொஞ்சம் புல் இருக்கு, சும்மா லேசா ஏதாச்சும் வெட்டி காட்டுறோம். அது போக இது போர்ச்சோக்கு, இன்ஜின்ல ஓடக்கூடியது. போர்ச்சோக்கு 35 சிசி, இது வந்து 9,200 ரூபா. இது வந்து போர்ச்சோக்கு, இது சாரி டூ சோக்கு 52 சிசி 7,200 ரூபா. அது ஒர்ஜானு ஒர்ஜானா சார்பா சார்பு சார்பு என்னது இது வந்து ஒரிஜானு பேக் பேக்கு. இதோட விலை வந்து 9,800 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து செட்டு வந்து 2,500 ரூபா. அதாவது வந்து கீர் பாக்ஸு 52 சிசி மினி விடுக்கு கீர் பாக்ஸு. இது வந்து விலை விலை போட்டுருக்கு. இது விலையை போடணும். என்னது பாரு ப்ளூ கலரு ஒரிஜினல்
இது வந்து டூ சோக் தானே, இது வந்து டூ சோக்கு, இது டூ சோக்கு, இது டூ சோக்கு 68 cc 19000 ரூபா, இதுவும் டூ சோக்கு 52 cc, இது வந்து 12000 ரூபா. இதெல்லாம் வந்து இந்த 68 cc உள்ள பிளேடு. இந்த பிளேடு வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்குறோம். இந்த கியர் பாக்ஸும் தனிப்பட்ட முறையில் தரோம். இந்த ஃப்ரேம் மட்டும் இன்ஜின் இல்லாமல் உங்கள்கிட்ட இன்ஜின் வந்து மாட்டிக்காமல் இருந்தால் இந்த ஃப்ரேம் மட்டுமே கொடுக்குறோம். இல்லை இந்த இன்ஜின் மட்டும் இருந்து உங்கள்கிட்ட இருந்து இந்த கைப்பிடி வேணாலும் கொடுக்குறோம். அதே போல் இந்த பேட்டரியில் வர்றது இருக்குது, அதுவும் கொடுக்குறோம். பேக் பேக் இருக்குது, ஃப்ரண்ட் பேக் இருக்குது, சைடு பேக் இருக்குது. அதுக்கப்புறம் விதை போடுற கருவி, இது வந்து நாங்கள் விதை போடுற கருவி, நாங்கள் செய்கிறது 2 வருஷம் விதை போடுற கருவி, 2 வருஷம் விதை போடுற கருவி 12000 ரூபா. இது நாங்கள் செய்கிறது, இது வந்து வாங்கி ரெடிமேடாக கொடுக்குறோம். 7800 ரூபா 1 வருஷம் விதை போடுற கருவி, சைனா மேக்கு. எல்லாமே இந்த மாதிரி பல்வேறு விதமான கருவிகள் ஒரு உற்பத்தியும் பண்ணுறோம், டிரேடிங்கும் பண்ணுறோம். இப்போ இந்த மிஷினை ஓட்டி காட்டுறோம், வாங்க. அதாவது கம்பெனிலேருந்து வந்த சார்ஜோடு இருக்குது, ஓட்டி காட்டுறோம். அதாவது இதோடய விலை வந்து 7100 ரூபா, ஷார்ப்பு கம்பெனி, 600 வாட்ஸு. ஓட்டி காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ ஆழம் தேவையோ. சும்மா ஒர்க் ஷாப்லேயே ஓட்டி காட்டுறோம். இங்கே ஒரு இங்கே பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அம்மி பிடிச்சிட்டு ஓட்டினா தான் ஓடும் தரையில் வெட்டுற அளவுக்கு புல் இல்லை, அதனால சும்மா மேலோட்டமா இங்க வெட்டி காட்டோம் பாருங்க. அதாவது எவ்வளோ உயரம் தேவையோ அதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸை மாற்றி போட்டு நம்ம வெட்டினா வெட்டோம். ஆனால் இது தள்ளிட்டு போய் வெட்டுறது, இங்கே பாருங்க. சின்ன சின்ன வீட்டு தோட்டத்துக்கு, அதாவது டவுனில் இருக்கிறவங்க தோட்டத்தில் கவா பண்ணோம் அப்படின்னா வெட்டலாம். ஏதாவது கிளாட்டு கிளாட்டு வாங்கி போட்டுக்கிறீங்க, அங்கே கரண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா சார்ஜ் போட்டு கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம் போட்டு வெட்டலாம். அது எவ்வளோ நேரம் ஓடுன்னு நான் கூட எனக்கு தெரியல. ஃபுல்லாக சார்ஜை போட்டு ஃபுல் சார்ஜ் காமிச்ச பிறகு அப்புறமா ஓட்டி காட்டுறோம், ஓட்டி காமிச்சு எவ்வளோ நேரம் ஓடுன்னு சொல்கிறோம். இதோடய விலை வந்து 7100 ரூபா. ஷார்ப்பு, அதாவது பேட்டரியில் ஓடக்கூடிய பேட்டரி ப்ரஷ் கட்டர், தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். இது போக அனைத்து விதமான விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் செய்கிறோம். பாசிங் போட்டு வாங்க, அங்கே போயிட்டு முடிச்சுக்கிறேன். இது போக அனைத்து விதமான ப்ரஷ் கட்டரும் இருக்குது, அதாவது பேட்டரியில் ஓடக்கூடியதும் இருக்குது, இன்னும் மின்சாரத்தில் ஓடக்கூடியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல, என்னென்னு பார்ப்போம் ஃபியூச்சரில். வேணும்னா கேளுங்க, மின்சாரத்தில் ஓடக்கூடியது. இது வந்து டிசி பவரில் சார்ஜ் போட்டு ஓடக்கூடியது. எவ்வளோ நேரம் ஓடுன்னு தெரியல, நாங்கள் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு ஓட்டி பார்த்தே சொல்கிறோம். இது போக இன்ஜினில் ஓடக்கூடிய ப்ரஷ் கட்டர் இருக்குது, ஃபோர் சோக் இருக்குது, டூ சோக் இருக்குது, அப்புறம் விதை போடும் கருவி இருக்குது. அது ஃபோர் சோக்லேயே இது டூ சோக்லேயே 68 cc மினி வீரர் இருக்குது, 52 cc மினி வீரர் இருக்குது. அது போக அந்த கியூர் பாக்ஸ்லாம் கொடுக்குறோம். அனைத்து விதமான விவசாய கருவிகளும் கேளுங்க, இதனால் முடிஞ்ச வரல பர்ச்சேஸ் பண்ணி தர்றோம். அதாவது நீங்கள் பக்கத்தில் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ அதை விட நாங்கள் 100, 50, 200, 300
குறைச்சிதான் இப்ப விலை சொல்லியிருக்கோம். இல்ல நாங்க வந்து இதோட நீங்க சொல்ற விலைக்கு வாங்கியிருக்கோம், அதோட கம்மியா வாங்கிருக்கோம்னு சொன்னாக்கா அதை விட நீங்க அந்த இது காட்டுங்க, அதோட ஆதாரத்தை காமிச்சீங்கன்னா அதை விட நாங்க வந்து உங்களுக்கு 100-50 குறைச்சி தரோம். எந்த பொருளாக இருந்தாலும் நாங்களே டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம், அதுக்கு வந்து உங்களுக்கு நாங்க வந்து பணம் கட்டியே அனுப்பிச்சிருவோம். ரைட்டு, விவசாய கருவிகள் இது இதோட விலை வந்து 7,100 ரூபா பேட்டரியில் ஓடக்கூடியது. ரைட்டு, இது சின்ன சின்ன விவசாய சின்ன சின்ன இடத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். தேவைப்படுறது கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.